பொங்கலுக்கு நிறைய டிரெஸ்ஸஸ் எல்லாம் வந்திருக்குங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வாங்க வாங்க, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆமாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. சரி பசங்களா, அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து பொறுமையாக எடுங்க, சரியா? நிறைய இருக்கு, என்ன எடுக்கிறது? ஏ தீனா, உனக்கு ஏதாவது புரியுதா என்ன எடுக்கணும்னு? தெரியுதா? ஆமாடி, எல்லாமே சூப்பராக இருக்கு, என்ன எடுக்கிறதுனே தெரியல. சரி வா, இப்போ தான் வந்திருக்கோம், ஏதாவது பார்த்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஏ சரி வாங்கப்பா, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஆமாடி வாடி. சரி நம்ம சாரீஸ் எல்லாம் பார்த்தா வாங்க. ஆமாம், இந்த தடவை எங்கிட்ட இல்லாத கலராக பார்த்து ஒரு நல்ல சாரியை எடுக்கணுங்க. எப்போ பாரு எடுத்த கலரையே எடுத்துட்ருக்கேன்னா, அதனால் என்ன எடுக்கிறேனே தெரியாமல் ஆகிப்போகுது. இந்த தடவை நல்லபடியாக எடுக்கணும். இது நல்லா இருக்குல்ல பார்க்க? ஆமாண்டி, அதான் நானும் பார்த்துட்ருக்கேன், இந்த கலர் நல்லா இருக்கேன்னு. ஏ இது பக்கத்தில் இருக்க ட்ரெஸ் பாரு, இது கூட நல்லா தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குடி, என்ன எடுக்கிறதுனே தெரியல. ஏ இது பாரு, ஏ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, பேசாமல் இதை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. என்னா வந்ததுமே பார்த்து உடனே செலக்ட் பண்ணிட்டேன், பரவாயில்லையே. ஆமாம், நான் டக்குனு எடுத்துருவேன்ப்பா. ரீனா நீ செலக்ட் பண்ணல? அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இதை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஆ நல்லா தான் இருக்கு, கன்ஃபார்மாக எடுத்துட்டியா? அவ்வளோதானா, நீ சீக்கிரம் எடுத்துட்ட போல. இல்லைல்ல, இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டேன், இதுக்கப்புறம் எடுக்கல, அதெல்லாம் பார்த்துட்டு எடுக்க வேண்டியதுதான். அதானும் பார்த்தேன், ரீனாவது சீக்கிரம் எடுத்துக்காது. ஏய் இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட இல்லாத கலர், இதை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஏய் நல்ல செலக்ஷன் தீனா, இதே உன்னோட கலருக்கு கரெக்டாக இருக்கும், பேசாம நீ இதே எடுத்துக்க. ஆமாம் ஆமாம், நானும் அதான் யோசித்தேன், சரி இதே எடுத்துக்கிறேன். ஏ என்னப்பா, வாழ்க்கை ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்களா? இல்லை ரீனா, ஒரு ட்ரெஸ் போதும். ஏற்கனவே நம்ம இப்போ கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்குன்னு நிறைய ட்ரெஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அதனால இது ஒன்றே போதும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க ரீனா, அதனால் ஒன்று தான் எடுக்க போகிறேன். ஏய் ஆமாம் ரீனா, நான் கூட ஒன்று தான் எடுக்க போகிறேன், நம்ம தான் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கோம்ல, சரி பொங்கலுக்காக ஒன்று எடுக்கலாம் என்னன்னு நம்ம வந்தோம், அதனால் ஒரு ட்ரெஸ்ஸே போதும்டி. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, நான் கூட ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க போகிறேன், எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க. சரி ஓகே, இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க, இந்த பக்கம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏ இங்கே வாங்கல, இந்த பக்கம் வாங்கப்பா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆமாம், இங்கே கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸே ஓகே தான் ரீனா, நீ பார்த்து எது உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா? சரியா, நீங்கள் ரெண்டு பேரும் உடனே எடுத்துக்கீங்க ரீனா, நினச்சி கூட பார்க்கல, சீக்கிரம் எடுப்பீங்கன்னு. இப்போ நான் தான் எடுக்கணுமா, என்ன பண்ணுறது? இதில் எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது ஏதாவது சொல்லுங்க டி. ஏ இந்த கலர் பாரு ரீனா, சூப்பராக இருக்குது, இது உனக்கு சூப்பராக இருக்கும், இது எடுத்துக்க பேசாமல். அப்படியா, நல்லா இருக்கா? சரி இரு, இன்னும் நிறைய இருக்குடி, அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்ப்போம். சரி சரி டி, நானும் பார்க்குறேன், எனக்கும் மேபி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா. அதே நல்லா இருக்குல்ல, இது எடுப்போமா? ஏ இது பாரு நல்லா இருக்கு. ஏ இது பாரு ரீனா, இது ஃபுல்லாக வந்திருக்குல்ல, மேக்ஸி மாதிரி லாங்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது, பேசாமல் இதை எடுத்துக்க. ஆமாம் ஆமாம், இப்போ லெகங்கா அப்புறம் அந்த மேக்ஸி மாதிரி தான் எல்லாமே ஃபேஷனாக இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பலாசோ இப்படி நிறைய இருக்குது ஷார்ட் பேண்ட்டுன்னு. சரி ஓகே, நம்ம ஏதாவது ஒன்று எடுப்போம், ட்ரெடிஷ்னலாக போடலைனாலும் நமக்கு என்ன செட் ஆகாது தானே போடணும், இது எடுத்துக்கிற பேசாமல். ஆமாம் இது நல்லா இருக்குது, இது எடுத்துடி ஃபைன், நல்லா ரீனா. அப்படியே சொல்கிறேன், பேசாமல் எடுத்துலாம்ல? சரி ஓகே, எஸ்டி டபுள் டபுள் ஷியோர். சரி ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஃபைனலாக இந்த ட்ரெஸ் தான்ப்பா. சரி ஓகே வா, நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்மளே இவ்வளோ நேரம் ஆக்கிட்டோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அது சாரி வேற என்ன நடக்குதுன்னு தெரியல, வாங்க நம்ம போய் பார்ப்போம், அந்த பக்கம் தான் இருக்காங்க. இங்கே பாருங்களேன் இந்த ரீ, இந்த சாரி நல்லா இருக்குப்பா. ஆமாம் ஆமாம், இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கலர். ஆமாம் ஆமாம், நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க இந்த புடவை, எங்கிட்ட இருக்குது இந்த கலர் ஏற்கனவே, இருந்தாலுமே இந்த கலர்கிட்ட தான் போகுது கை, என்ன பண்ணுறது? ஐயோ இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க டீனம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கிட்ட நிறைய இருக்குங்க, நான் தான் சொன்னேன்ல திருப்பி திருப்பி இதே கலர் தான் நான் எடுப்பேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த சாரி பாருங்களேன், இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம் ரீனம்மா, ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருந்தா நீங்கள் இதே எடுத்துக்கோங்க, அதுதான் யோசிக்கிறேன். சரி நான் இதை எடுத்துக்கிறேன். பரவாயில்லை ரீனம்மா, டக்குன்னு எடுத்துட்டிங்களே. ஏதோங்க, இன்னைக்கு எனக்கு டக்குன்னு அமைஞ்சிச்சு, இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு கூட. ஐயோ டீன் அம்மாவே எடுத்துட்டீங்க, நீங்களும் எடுத்துட்டிங்களா, இப்போ நான் மட்டும்தானா? சரி எனக்கு ஒரு நல்ல சேரீ செலக்ட் பண்ணி கொடுங்க, அதையே எடுத்துக்கிறேன். இந்த கலர் பாருங்கள், இது உங்கள்கிட்ட இருக்கா? இது இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க. ஆ நல்லா இருக்கேன், நான் இதே எடுத்துக்கிறேன், பரவாயில்லையே, உடனே டக்குன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்களே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்ன இப்போ தான் எடுத்துட்டீங்களா? ஆ இப்போ தான் எடுத்து முடிச்சோம் டீனா, நீங்களாம் எடுத்துட்டீங்களா? ஆ எடுத்தாச்சுமா, ட்ரெஸ்ஸை வந்து அந்த அக்கா கொண்டு போயிருக்காங்க கீழே பில்லிங் செக்ஷனுக்கு, நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதையும் கொடுத்து விடுங்கம்மா, பில் போடணும்ல. ஓ அப்படியா, சரி சரி வாங்க சீக்கிரமாக போய் பில் போடுவோம், இதுவே டைம் ஆயிடுச்சு.
சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா பில் செக்ஷன் கிட்ட? நான் அப்படியே ரீனா உங்கள் அப்பாவுக்கு கேஷுவல் ட்ரெஸ் கேட்டார், அவர் வெயிட் செட்டை வேணான்னு சொல்லிட்டார். அதை நான் எடுத்துகிட்டு அப்படியே நான் கீழே வந்துடுறேன். நீங்கள் எல்லாம் கீழே வெயிட் பண்ணுறீங்களா பில் செக்ஷன் கிட்ட? நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி சரி, நீங்கள் அண்ணனுக்கு எடுத்துகிட்டு வாங்க பொறுமையாக, நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம் பில்லிங்கில். ஆ சரிங்க. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு ஒரே பில்லாக போட்டு கொடுத்துருங்க. ஐயோ எடுக்கிறீனம்மா, மொத்தமாக போட சொல்கிறீங்க? இருக்கட்டும், மொத்தமாக போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு யாரு என்ன எதுன்னு பார்த்து அப்புறமா பிரிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஐயோ இருக்கட்டும் ரீனம்மா, ஏன் மொத்தமாக போட சொல்கிறீங்க? தனித்தனியாக இருக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா இருங்க, மொத்தமாக போடட்டும். ஏன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, மொத்தமாக ஒரு பில்லு போட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு கட்டப்பையோ சூட்கேஸோ கொடுப்பாங்க, அதுக்காக தான். மொத்தம் எவ்வளோ ஆச்சுமா மேடம்? பில்லு மொத்தம் 10,500 ஆயிடுச்சு மேடம். ஓகே போடுங்க, மறக்காமல் அந்த பில்லுக்கு கட்டப்பையா சூட்கேஸோ எதை பார்த்து கொடுங்க. நாங்கள் 3 ஃபேமிலி வந்திருக்கோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. மேடம் பில்லு போட்டாச்சு, நீங்கள் அந்த பக்கம் போய் பார்சல் வாங்கிக்கோங்க. என்னங்க பில்லுக்கான காசு? ஆ கொண்டாங்க மேடம். நீங்கள் துணி பை வாங்கும்போது அங்கேயே கொடுப்பாங்க மேடம், கவுண்டர்லேயே பை, மறக்காமல் வாங்கிக்கோங்க. சரிங்க சரிங்க, மறுபடியும் வாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. சரி கிளம்புவோமாங்க. ஆ ஆமாங்க, கால் டாக்ஸிக்கு தான் சொல்லணும். அதுவும் அங்கே பாருங்கள், ஒரு கால் டாக்ஸி வருது பாருங்கள். ஆமாம் ஆமாம், நல்ல வேலை இன்றைக்கி ஷாப்பிங் நல்லபடியாக முடிஞ்சுது இல்லைனாம்மா. இல்லை கால் டாக்ஸியும் டக்கு டக்குன்னு கிடச்சிது, ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ண மாதிரி இருந்தது நிம்மதியாக. ஆமாம் ஆமாம், இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சுங்க. நமக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட கடை தான், அடிக்கடி வருவேன் இந்த கடைக்கு நான். ஓ அப்படிங்களா, சரி சரி சரிங்க. திரும்பவும் இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல பிளானாக போடுங்க, நம்ம அகைன் இந்த மாதிரி வேறு எங்கேயாவது போவோம் பசங்களை கூட்டிகிட்டு. ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க, நான் கூட அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்கிறீங்க பசங்களா, போயிடுவோமா அடுத்த ட்ரிப்பு எங்கேயாவது? ஆமாம் ஆமாம் ஓகே.